ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 4/5/2019 பிகாரி வருடம் சித்திரை மாதம் 21 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. அதிகாலை 4:45 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் அசுபதி. மாலை 4:24 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. அமாவாசை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சத்குருஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகம். அதே புதன் பகவானோடு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையாலேயே மிகப்பெரிய வரவுகளையும் தன லாபங்களையும் சந்திக்க முடியும். சரியான திட்டமிடுதல், சரியான பக்குவத்தை கையாளுதல், சரியான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்ளுதல், இந்த மாதிரியான முறையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் சரியாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சமூக அக்கறையும் பண்பாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாந்தமான ஒரு ஈடுபாடும் அதிகரிக்கும். என்னதான் மேலை நாட்டு நாகரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு கெட் டுகெதர் என்ற வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட தன்னுடைய பண்பாடு நம்மளுடைய சமூகம் இறை பக்தி என்ற ஒரு மிகப்பெரிய தன்மைகளை ஈர்க்கக்கூடிய இந்த மாதிரியான தன்மைகளில் உங்களுடைய மனம் பக்குவமாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதாவது வீடு மனை பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் வீடு மனை பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட கடன் தொகைகள் இன்றைய நாளில் நிவர்த்தியாகும். அதாவது கடன் தொகையிலிருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்புகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 மாந்தி பகவானும் இருக்கிறதால உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ.
திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே உதவக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். அதே ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால கப்பல் சம்பந்தப்பட்ட, கலை சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட, விமானத்துறையில் உள்ள பணிப்பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே பெருமையான அருமையான வாய்ப்புகள் அல்ல அல்ல குறையாமல் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால தனக்கு நிகர் தானே என்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமலேயே எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபாடு அதிகமாகும். செய்யக்கூடிய காரியத்தில் தனித்தன்மையும் தனி பொழிவும் மனசில் உறுதியும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிஉன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருந்து ஜென்ம ராசியை சப்தம பார்வையாக பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அயல்நாட்டு பயணமாக இருந்தாலும் அனுமதியே இல்லாத ஒரு வருமானத்தையும் ஆடம்பரத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்து சத்துரு ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் உதயமாகும். என்னதான் உழைப்பு இருந்தாலும்
எக்கணமும் நீங்கள் வந்து முக்கணமும் எக்கணமும் முன்னேற்றத்துக்காக உழைத்தால் கூட சிக்கணமும் தேவை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும், சமூகம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களை பற்றிய உயர்வான சிந்தனைகள் உருவாகும். பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஆடவர்களுக்கு பெருமையான வாழ்க்கையை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியும் சீரான வளர்ச்சியும் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். விவசாய கல்வி அல்லது ஆராய்ச்சியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூமிக்கடியில் விளையக்கூடிய தானிய சம்பந்தப்பட்ட காரியம் காய்கறி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரவுகள் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் நேர்மையை நேசித்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். நல்லதுக்கு காலம் இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு, நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு மற்றவங்களுக்கு போகுது அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய உயர்வும் நிலையான ஒரு நிரந்தரமான வருமானமும் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LZ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் தனித்து நின்று உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கலஸ்தர காரகராகவும் அதே சமயத்தில் ஆடம்பரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் சுகபோகத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. கலஸ்தரம் நல்ல கலஸ்தரம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். சுகபோகங்களும் மகிழ்வான நிகழ்வுகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் அதிகரிக்கும். ஏற்கனவே முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. ஓம் ரம்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரம்யாய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.